சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகரவிளக்கு பூஜையை முன்னிட்டு கடந்த மாதம் முப்பதாம் தேதி நடை திறக்கப்பட்டது இதையொட்டி தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா மற்றும் பிற மாநிலங்களைச் சேர்ந்த முன்பதிவு செய்த ஆயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் இருமுடி கட்டி வந்து ஐயப்பனை தரிசனம் செய்து செல்கிறார்கள் விழாவின் முக்கிய நிகழ்வான மகரவிளக்கு பூஜை மற்றும் மகரஜோதி தரிசனம் வருகிற பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை நடக்கிறது பூஜையின் போது சாமி ஐயப்பனுக்கு அணிவிப்பதற்கான தங்க ஆபரணங்கள் அடங்கிய பெட்டகங்கள் பத்தளம் வலிய கோய்கல் சாஸ்தா கோவிலில் இருந்து வருகிற பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை சபரிமலை நோக்கி ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுகிறது முன்னதாக அன்று அதிகாலையில் பத்தளம் வலிய கோய்கல் சாஸ்தா கோவிலில் மேல்சாந்தி தலைமையில் திருவாபரண பெற்றிகள் கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் பின்னர் மதியம் ஒரு மணிக்கு திருவாபரண பெட்டி ஊர்வலம் புறப்படும் இந்த ஊர்வலம் பாரம்பரிய பெருவழி பாதையான எர்மேலி காளைக்கட்டி அழுதாமலை முக்குழி கரிமலை வழியாக நடைப்பயணமாக பம்பை சென்றடையும் பின்னர் ஆபரணப் பெட்டிகள் பதினான்காம் தேதி மாலை ஆறு இருபது மணிக்கு சபரிமலை சன்னிதானம் கொண்டு வரப்பட்டு ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் பின்னர் ஆறரை மணிக்கு அலங்கார தீபாரதனையும் தொடர்ந்து மகரஜோதி தரிசனமும் நடைபெறும்